கோவையில் கிராப்ட் பஜார் 2023 கைவினைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சி துவக்கம். ஜூன் 16 முதல் 21 வரை கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கிராப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு 1988 ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டது. இந்திய கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களை ஊக்குவிப்பதே இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம். கிராப்ட் பஜார் மூலம் இந்தியா முழுவதிலும் உள்ள கைவினை தொழில் செய்பவர்களுக்கு ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் தங்கள் பொருட்களை காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யவும் ஒரு தளத்தை கிராப்ட் பஜார் வழங்குகிறது. இந்த ஆண்டு அஸ்ஸாம் முதல் கேரளா வரை 100 மேற்பட்ட விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கலைப்பொருட்கள், ஓவியங்கள், கைவினை பொருள் அரங்கு, பித்தளை கண்ணாடி மற்றும் மரக்கலைப் பொருட்கள், மணிகள், லோக்கன் கண்ணாடி, வளையல்கள், டோக்ரா, ஜுடிஸ், நானல் மற்றும் கழிவு துணி பாய்கள், உலர்பூக்கள், பாண்டிச்சேரியிலிருந்து விளக்கு நிழல்கள், உலோகம், டெரக்கோட்டா, கல்சட்டி, மினியேச்சர், மண்பாண்டங்கள், நீல மண்பாண்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் துவங்கிய இந்த கண்காட்சியை தஸ்கரி ஹாத் சமிதிரு தில்லி ஹாத் அறக்கட்டளை நிர்வாகி திருமதி ஜெயா ஜேட்லி துவக்கி வைத்தார். இதில் கிராப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு கோவை கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்.